அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது தனுஷ் நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற கேப்டன் மில்லர் திரைப்படத்தினை. தமிழ்நாட்டிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு 13 நாள் நிறைவிலே எவ்வளவு தொகையினை லாபமாக கொடுத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டிலே கேப்டன் மில்லர் திரைப்படமானது 13 நாள் நிறைவிலே 46 கோடியே 20 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருக்கின்றது. இந்த 46 கோடியே 20 லட்சம் ரூபாயினை வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் சேராக 25 கோடி ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தினுடைய தமிழ்நாட்டு பகுதிகளுக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸும் அதே 25 கோடியாக இருப்பதன் அடிப்படையிலும் 13 நாள் நிறைவிலே 25 கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று சேராக கிடைக்கப்பெற்றிருப்பதன் அடிப்படையிலும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த விதமான தொகையொன்றும் லாபமாக இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. எனவே இன்று முதல் கிடைக்கின்ற வசூலின் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற சேரானது இந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தினை தமிழ்நாட்டிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு ஒரு லாபத் தொகையாகவே அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேப்டன் மில்லர் திரைப்படமானது 100% தமிழ்நாட்டிலே ஒரு வெற்றி திரைப்படமாகவே அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் இந்த கேப்டன் மில்லர் திரைப்படத்தினை தமிழ்நாட்டிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு அது கூடியதாக 2 கோடி தொடக்கம் 2.5 கோடி தொகை வரையான தொகையொன்றுதான் லாபமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது போன்றும் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே கேப்டன் மில்லர் திரைப்படமானது தமிழ்நாட்டிலே ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கின்றது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.